வணக்கம் நண்பர்களே, இந்தியன் பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்கு அப்படின்னா, இன்னைக்கு காலையில் தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிக்கை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு செய்தியை வந்து வெளியிடுறாங்க. என்ன செய்தி வெளியிடுறாங்க தெரியுமா? இந்த கோவினுடைய இந்த கோவின் பிளாட்ஃபார்மில் இந்த வேக்சினேஷன், கோவிட் 19க்கான இந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்டிஃபிகேட்டில் மோடியுடைய படம் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையா இப்படி ஒரு செய்தியை வந்து வெளியிடுறாங்க. ரெண்டு நாட்களாக என்ன விவாதம் நடக்குது, ஆஸ்ட்ராஜெனிக்கா அப்படிங்கிற கோவிஷீல்டை தயாரித்த அந்த நிறுவனம் நீதிமன்றத்தில் இந்த கோவிஷீல்டினால பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, ரத்தம் உறைதல், இரத்த திட்டுகளுடைய எண்ணிக்கை குறைதல், இது மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம், இது ரொம்ப ரேர் தான். 1 மில்லியன் பேருக்கு வந்து ஊசி போடுறாங்க அப்படின்னா ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்கு சைடு எஃபெக்ட் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் சரி, எந்த மருந்து சாப்பிட்டாலும் சரி, அதனால் இந்த 1 மில்லியனுக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்கு வருவது இயல்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று போட்ட வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ ஹிந்து பத்திரிகை மொட்டையா இது மாதிரி கோவின் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த கோவிட் 19க்கான இந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டில் மோடியுடைய படம் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மொட்டையாக போட்டிருந்தாங்களா, அதுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு. எதுக்காக மோடியுடைய படம் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆக்சுவலாக எதுக்காக தெரியுமா நீக்கப்பட்டிருக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 2021 மே மாதம், ஏப்ரல் மே இந்த டயத்தில் 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு, மேற்கு வங்காளத்தில் எலெக்ஷன் வந்து நடந்துச்சு. அப்போ மேற்கு வங்காள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதாவது இந்த கோவிட் 19 ஊசி போட்டதுக்கான அந்த சர்டிஃபிகேட் இருக்குல்ல, இந்த சர்டிஃபிகேட்டில் மோடியுடைய படம் வந்து இடம்பெற்றிருக்கு, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து கான்டாக்டை இது வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது, தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது மோடியுடைய படம் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது விதிகளுக்கு எதிரானது, அதனால் மோடியுடைய படம் அந்த கோவிட் 19 வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனில் புகார் கொடுக்குறாங்க. எலெக்ஷன் கமிஷன் உடனடியாக மத்திய சுகாதாரத்துறை இருக்காங்களே அவங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, உடனே மோடியுடைய படத்தை வந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. மத்திய சுகாதாரத்துறையும் அதை உடனடியாக அமல்படுத்துகிறாங்க. கோவிட் 19 சர்டிஃபிகேட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த கோவிட் 19 சர்டிஃபிகேட்டில் இருந்து மோடியுடைய படத்தை நீக்கி வச்சுருக்காங்க மத்திய சுகாதாரத்துறை. இது 2021 நடந்துச்சு, இப்பையும் அதுதான் நடந்திருக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா, அப்போவே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும். அப்போவே மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கோவிட் 19க்கான அந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட்டில் மோடியுடைய படத்தை நீக்கிட்டாங்க. காரணம் என்ன, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டை வயலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை மத்திய அரசாங்கம் பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த இஷ்யூ போகிற இந்த டயத்தில் இப்போ ஹிந்து பத்திரிகை தி ஹிந்து பேப்பர் பார்த்தீங்கன்னா இப்படி மொட்டையாக மோடியுடைய படத்தை அந்த சர்டிஃபிகேட்லேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு செய்தியை வந்து வெளியிட்டதுக்கு கடுமையான எதிர்ப்பு. இந்த கடும் எதிர்ப்புக்கு பிறகு இந்த ஹிந்து பத்திரிகை அவங்க போட்ட பதிவை டெலீட் பண்ணிவிட்டு இன்னொன்று எடிட் பண்ணி புதுசாக இன்னொரு ஒரு செய்தி போடுறாங்க. அந்த செய்தியில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி அந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டில் மோடியுடைய படம் நீக்கப்பட்டிருக்கு, எதுக்காகனா மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கம் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ கலைஞர் செய்திகள் இருக்காங்க பார்த்தீங்களா, கலைஞர் செய்திகள் என்ன செய்தியை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி இந்த கோவிஷீல்டை தயாரித்த ஆஸ்ட்ராஜெனிக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நீதிமன்றத்தில் இந்த கோவிஷீல்டுனால பக்க விளைவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இப்போ மோடியுடைய படம் அந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்லேருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கலைஞர் செய்திகள் வந்து செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. உண்மைக்கு மாறாக இப்படிப்பட்ட செய்திகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன பண்ணுது மத்திய அரசாங்கம், எல் முருகன் அவர்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய இணையமைச்சராக இருக்கார், தொடர்ந்து சன் நியூஸாக இருக்கட்டும் கலைஞர் செய்திகள் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பொய்யான செய்திகளை வந்து போட்டு பரப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு பாஜகவினர் அதிருப்தி தெரிவிக்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. நார்மலாக நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நேற்றே சொன்னேன், அதாவது ஆம்புலன்ஸில் போகிற மாதிரி வேக்சினேஷன் போடுறது, இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஆம்புலன்ஸ் வந்து போகும், இது அத்தியாவசியம். ஆனால் போகக்கூடிய ஆம்புலன்ஸ் வந்து எப்பயாவது ஒரு தடவை ரேரான சுச்சுவேஷனில் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் பக்க விளைவு. அப்போ ஆம்புலன்ஸ் வர்றது முக்கியம், அது மாதிரி தான் ஒவ்வொருத்தங்களும் இந்த கோவிட் 19க்கான ஊசி போட்டுக்கிட்டது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம்.
கோவிஷீல்டாக இருக்கட்டும் கோவேக்சினாக இருக்கட்டும் ரொம்ப அத்தியாவசியம். உதாரணத்துக்கு ஒரு புள்ளி விவரத்தோட ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் ரிஸ்க் ஆஃப் டெத்து டியூ டு கோவிட் நைன்டீனால் மரணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா, 1 மில்லியன் பேரில் 165,000 பேருக்கு டெத் ஆகிறதுக்கான இறந்து போகிறதுக்கான ஒரு அபாயம் இருந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட 16.5% ரிஸ்க் ஆஃப் டெத்து. ரிஸ்க் ஆஃப் சைடு எஃபெக்ட்ஸ் டியூ டு கோவிஷீல்டு, கோவிஷீல்டு போட்டதுனால சைடு எஃபெக்ட் வருவதற்கான அந்த ரிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அது 1 மில்லியனில் ஒரு ஆளுக்கு 0.00004%. அப்போ கரெக்டான நேரத்தில் தடுப்பூசியை கொண்டு வந்து மக்களை காப்பாற்றிருக்காங்க மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே அதாவது ஒரு விஷயம் வரணும், இது மாதிரியான தொடர்ந்து ஃபேக் செய்திகளை வந்து பரப்புகிறாங்க பார்த்தீங்களா, அந்த சேனலை முடக்கிடணும். மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அந்த லைசன்ஸ் இருக்குது, முடக்கிடணும். சில நாட்கள் வந்து அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அதை தற்காலிகமாக முடக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு போல்டான டிசிஷனை எடுத்தால் தான் பொய்யான செய்திகளை பரப்புவதற்கு, எலெக்ஷனுக்காக பரப்புவதற்கு இது போன்ற மீடியாக்கள் பத்திரிகைகள் பயப்படுவாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.